அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரெஷர் வெசல்ஸு, லிஃப்டிங் ஐட்டம்ஸு, அப்புறம் பைப்லைன்ஸை பற்றிய பெஸ்ட்டு சேஃப்டி ப்ராக்டிசஸ் இண்டஸ்ட்ரியில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டுன்னு. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னாக்க, ப்ரெஷர் வெசல் எல்லாத்தையும் காம்பிட்டன்ட் பர்சனாகவோ இல்லை வந்து ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டரோ வந்து செக் பண்ணணும். ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்க ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏர் ரிசீவர். எக்ஸ்டர்னலாக எப்படி பண்ணணும், இன்டர்னலாக எப்படி பண்ணணும், ஹைட்ராலிக் டெஸ்ட் பண்ணணுமா இல்லை வந்து திக்னஸ் டெஸ்ட் பண்ணணுமா, இதை பற்றிய விவரங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம பிளான்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்ரெசர், ஏர் ரிசீவர்ஸ் மற்றும் பைப்லைன் எல்லாமே ப்ரெஷர் வெசலாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதையும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி தான் ஆகணுங்க. இங்கே வந்து ஒரு ஏர் கம்ப்ரெசர் வந்து எப்படி செக் பண்ணி நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இதுவும் வந்து ஒரு ஏர் கம்ப்ரெசர் தான். இது பார்த்தீங்கன்னாக்க ஏர் ரிசீவர், அதாவது இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வால்வ் எவ்வளோ ப்ரெஷரில் வந்து செட் பண்ணியிருக்காங்க, எந்த டேட் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, எப்போ கடைசியாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க, லாஸ்ட் டேட்டு திருப்பி வந்து விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்ணாங்க, ஹைட்ராலிக் டெஸ்ட் எப்போ பண்ணாங்க, என்டிடி இன்ஸ்பெக்ஷன் எப்போ பண்ணாங்க, இதை பற்றிய விவரங்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய விபத்துகள் பார்த்திங்க அப்படின்னாக்க, லிஃப்டிங் ஐட்டம்ஸ் வந்து என்ன கெப்பாசிட்டியோ அதை விட வந்து கூட தூக்குறதுனால டாப்லாய் கீழே விழுந்துடும். லிஃப்டிங் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸ்டர்னல் காம்பிட்டன்ட் பர்சன், கவர்மெண்ட் அப்ரூவ்டு காம்பிட்டன்ட் பர்சன் செக் பண்ணி சர்டிஃபை பண்ணணும். இந்த இஓடி கிரேன் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க, அதோடைய சேஃப் ஒர்க்கிங் லோடு எஸ்டபிள்யூஎல்னு சொல்லக்கூடியது எவ்வளோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்போ கடைசியாக செக் பண்ணாங்க, மறுபடியும் எங்கே செக் பண்ணணும் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு லிஃப்டிங் ஐட்டத்துலேயும் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கிரேன் இருக்குது அப்படின்னாக்க, அந்த கிரேனோட ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்து எப்போ டெஸ்ட் பண்ணாங்க, எப்போ டியூ, அதோடைய சீரியல் நம்பர் என்ன, அதை பற்றிய விவரங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. இந்த லிஃப்டிங் ஐட்டம்ஸ்லாம் நம்ம செக் பண்ணும்போது டெஸ்ட் லோடு வச்சு செக் பண்ணுறது நல்லது. சில பேர் கேட்கலாம், சார் வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கீங்க 40 டன் கிரேனு, அதுக்காக 40 டன் டெஸ்ட் லோடு போகணுமா அப்படின்னாக்க வேண்டியது கிடையாது. இப்போ கிரேன் பூம் வந்து என்ன ஆங்கிளில் இருக்குன்றதை பொறுத்து அதை தூக்கக்கூடிய எஸ்டபிள்யூஎல் மாறுபடும். அதனால் ஒரு 5 டன் இல்லை மேக்ஸிமம் 10 டன் வச்சு அந்த குறிப்பிட்ட ஆங்கிளில் உள்ள லோடை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியுங்க. இதுவும் வந்து ஒரு கம்பெனியில் நம்ம பார்த்த டெஸ்ட் லோடை வச்சு டெஸ்ட் பண்ண முறைங்க. வெளிநாட்டில் இருக்க சில நல்ல கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து டெஸ்ட் லோடு கிரியேட் பண்ணுறதில்ல. அவங்க வந்து வாட்டர் பேக் அப்படின்னு வச்சுட்டு பெரிய வாட்டர் பேக் இருக்கும், அதில் எந்த அளவுக்கு வாட்டர் தேவையோ அந்த அளவுக்கு ஃபில்லப் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்க, பெரிய டெஸ்ட் லோடு வந்து நம்ம தயார் பண்ணிய அவசியம் கிடையாது, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வாட்டரை ஃபில் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கனாக்க பைப்லைனுக்கு தேவையான கலர் கோட், இதுக்கு வந்து தனியாக ஐஎஸ் கோடு இருக்குது. ஒவ்வொரு லிக்யூடுக்கும் என்னென்ன மாதிரி கலரு, அதாவது பேண்ட் எவ்வளோ கொடுக்கணும், என்ன கலரில் இருக்கணும், அந்த விவரங்கள் வந்து இந்த ஐஎஸ் கோடில் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு கம்பெனியில் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கம்பெனியில் போகக்கூடிய பைப்லைன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து லிக்யூடு எங்கே போகுது அப்படின்றத ஆரோ போட்டு சிம்பிள் கொடுத்துருந்தாங்க. அந்த பைப்லைன் வந்து இன்சுலேட் பண்ணியிருந்ததுனால அது மேலே வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் இந்த பைப்லைன் வந்து பெயிண்ட் பண்ண முடியாது, இடம் வந்து வசதியாக இல்லை அப்படின்னாக்க தனியாக ஃபோம் போர்டோ மெட்டல் போர்டோ தயார் பண்ணி அந்த பைப்லைன் கூட அட்டாச் பண்ணியிருந்தாங்க ஒரு கம்பெனியில். ஈவன் பெண்டில் கூட வந்து லிக்யூட் வந்து எங்கே போகுது, என்ன மாதிரி வந்து கெமிக்கல் போகுது அப்படின்ற விவரங்கள் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கம்பெனியில் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் வந்து ஆரோ ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருந்தாங்க. இந்த மாதிரி வால்வ்ஸ் இருக்கும்போது எது இன்லெட் வால்வு எது அவுட்லெட் வால்வுன்னு தெரியாது. சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஷன்னாலே விபத்துக்கள் நடக்கும். அதனால் ஒரு கம்பெனியில் எது இன்லெட் வால்வு எது அவுட்லெட் வால்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இன்னொரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து நார்மலாக ஓப்பன் கண்டிஷன் இருக்குமா இல்லை க்ளோஸ்ட் கண்டிஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு NCNO சொல்லிட்டு ஸ்டிக்கரே ஒட்டியிருந்தாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயங்க, அதாவது ஃப்ளாஞ்ச் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளாஞ்ச் வந்து ஃபெயில் ஆச்சு, லீக் ஆச்சு அப்படின்னாக்க ஹசாடஸ் கெமிக்கல் இல்லை லிக்யூட் வந்து மேலே வந்து தெரிச்சிடும். நீங்கள் வந்து அந்த ஸ்பாட்டில் இருந்தீங்க, லைன் ஆஃப் ஃபயர்னு சொல்லக்கூடிய ஸ்பாட்டில் இருந்தீங்க அப்படின்னாக்க பெரிய விபத்துக்கள் ஏற்படும். அதை டிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளாஞ்ச் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளாஞ்ச் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க பிவிசிலையும் இருக்குது, மெட்டல்லையும் இருக்குது, எஸ்எஸ்லையும் இருக்குது. நம்மளுடைய தேவைக்கு தகுந்தாப்பில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பிவிசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க மிக குறைவான விலையில் 100 ரூபாய்க்கு கம்மி கூட கிடைக்குதுங்க. இது வந்து மெட்டல் ஃப்ளாஞ்ச் கார்டு. இது வந்து பைப்லைன் சைஸுக்கு தகுந்தாப்பில் ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குதுங்க. நிறையா கம்பெனிஸ் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இதுக்காக ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இண்டஸ்ட்ரியில் ஃபாலோ பண்ண பைப்லைன்ஸு, லிஃப்டிங் ஐட்டம்ஸு, அப்புறம் ப்ரெஷர் வெசல் சம்மந்தப்பட்ட பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இதை தாண்டி உங்களுக்கு எதுவும் தெரிய வந்துச்சுன்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.